ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நாயன்மாரோட கதை. சிவபெருமான் மேல ஆழ்ந்த பக்தி செலுத்தினவாதான் நாயன்மார்கள். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர் அப்படின்னு சில நாயன்மாரோட கதைகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாயன்மாரோட பெயர் நமிநந்தி அடிகள். நமிநந்தி அடிகள் நாயனார். சோழ நாட்டுல திருவாரூர் அப்படிங்கிற திருத்தலத்திலேருந்து சுமார் 5 மைல் பக்கத்துல இருக்கிறது ஏமப்பேரு அப்படின்னு ஒரு சிறு கிராமம். அந்த ஊர்ல தான் நமிநந்தி அடிகள் அப்படின்னு ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு திருவாரூர்ல இருக்கிற புற்றிடம் கொண்ட பெருமான், அந்த சிவபெருமான் மேல அளவில்லாத பக்தி. தென்னமும் விடிய கார்த்தால ஏந்து ஸ்நானம் பண்ணிட்டு சிவபூஜை பண்ணி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமாக திருவாரூருக்கு போய் அங்க எம்பெருமானோட ஆலயத்துல சுவாமி தர்சனம் பண்ணுவார். சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருந்து அந்த கோவில்ல என்னெல்லாம் சின்ன சின்ன பணி செய்ய முடியுமோ தன்னால முடிஞ்ச அந்த சிறு சிறு தொண்டுகளும் அவர் பண்ணிட்டு வந்தார். சாயங்காலம் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைய பார்த்துட்டு தான் ராத்திரி அவரோட ஊருக்கு திரும்பி வருவர். ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக ஸ்நானம் பண்ணிட்டும் ஆத்துலையும் சிவ பூஜைய முடிச்சு அதுக்கப்புறமாகத்தான் உணவு சாப்பிடுவார். இப்படியே நாள்தோறும் திருவாரூர் எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணிட்டு வந்தர் நமிநந்தி அடிகளார். இதே மாதிரி பல ஆண்டு காலம் பண்ணிண்டே வந்தர். ஒரு நாளைக்கு எப்பவும் போல சிவபெருமானோட தரிசனத்துக்காக திருவாரூர் திருக்கோவிலுக்கு வந்தர் நமிநந்தி அடிகள். சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு கோவில் பிரகாரத்தை பிரதட்சிணம் வரும்போது அங்க விளக்கே ஏற்றப்படல அப்படிங்கறத அவர் பார்த்தர். அடடா, சிவபெருமானுக்கு இப்படி விளக்கே ஏத்தாம இருக்கே, சரி நம்ம இன்னைக்கு கோவில்ல இருக்கிற விளக்கெல்லாம் ஏத்தலாம்னு முடிவு பண்றார். விளக்கேத்துறதுக்கு முக்கியமாக என்ன வேணும், எண்ணெய் வேணும், திரி வேணும் இல்லையா? அவர் சுத்தி முத்தி பார்த்தா அங்க விளக்கேத்துறதுக்கு எண்ணெயே கிடைக்கல. அவர் அங்கேந்து தன்னோட ஊருக்கு திரும்பி வந்து எண்ணெய் எடுத்துட்டு மறுபடியும் கோவிலுக்கு வரணும்னா வெகு நாழி ஆயிடும், அது சரி வராது அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்துல யார்கிட்டையாவது எண்ணெய மட்டும் வாங்கி போன்னு முடிவு பண்ற. அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு வீட்டுல போய், நான் சிவபெருமானுக்கு விளக்கேத்தலான்னு இருக்கேன், ஆனா எனக்கு எண்ணெய் கிடைக்கல, கொஞ்சோண்டு எண்ணெய் தர முடியுமா அப்படின்னு அங்க இருக்கிற வாழ்கிட்ட கேக்குற. அங்க இருந்தவாளோ சமணர்கள், சிவ ஆலயத்துக்கு விளக்கேத்துறதுக்காக தங்க கிட்ட வந்து எண்ணெய் கேட்டதுனால அவளுக்கு கோபமே வந்துடுத்து. ஏன் ஐயா, உங்க சிவபெருமான் கையிலேயே அக்னிய கொண்டவராச்சே, அவருக்கு எதுக்கு நீங்க விளக்கேத்தணும்? அப்படி விளக்கேத்துறதா இருந்தா பேசாம ஜலத்தை கொண்டு விளக்கேத்துங்கோன்னு ஏளனமாக சொல்லிடுறா. நமிநந்தி அடிகளாருக்கு இத கேட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் அவமானமாகவும் போச்சு. இப்படி சிவபெருமான துவேஷித்து பேசிட்டாளே, ஜலத்துல விளக்கேத்துன்னு சொல்லிட்டாளே, இப்ப எப்படி விளக்கேத்துறது அப்படின்னு யோசிச்சுண்டே கோவிலுக்கு மறுபடியும் வந்த நமிநந்தி அடிகளார். யாரு என்னன்னு தெரியாம போய் கேட்டது தன் தப்புதான் அப்படின்னு சொல்லிண்டே கோவில்ல அமர்ந்துருக்க. கோவில்ல சிவபெருமான் இவரோட மனசு படும் பெரும் வேதனைய பார்த்தர். பார்த்த உடனே சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? நமிநந்தியே, நீ ஏன் வருத்தப்படுற? அவ சொன்ன மாதிரியே குளத்திலேருந்து ஜலம் எடுத்துண்டு வந்து விளக்கேத்தேன் அப்படின்னு அசரீரியாக தன்னுடைய ஆத்மார்த்தமான பக்தனுக்கு சிவபெருமான் உத்தரவிட்டார். அவ்வளவுதான், நமிநந்தி அடிகளுக்கு ஒரே சுறுசுறுப்பாயிடுத்து. சிவபெருமானே சொல்லியாச்சு, விறுவிறு விறுன்னு ஒரு பாத்திரத்தை கையில எடுத்துண்டு குளத்திலேருந்து ஜலம் கொண்டு வந்து
கோவில்ல இருக்கிற அகல்ல விடுறார். அகல்ல விட்டு திரிய வைத்து ஏத்தினா என்ன ஒரு ஆச்சரியம், அந்த விளக்கு சுடர் விட்டு அழகாக எரிஞ்சது. அங்க இருக்கிற வாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போச்சு. நம்மெல்லாம் எண்ணெயில விளக்கேத்துவோம், நெய்ல விளக்கேத்துவோம், யாராவது தண்ணியில விளக்கேத்தி பார்த்திருப்போமா? அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் நமிநந்தி அடிகளோட பக்தியும் சிவபெருமானோட அனுகிரகம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் அடைந்த நமிநந்தி அடிகள் கோவில் முழுவதும் இருக்கிற எல்லா விளக்குகள், ஆயிரக்கணக்கான விளக்குகள்ல ஜலத்தை விட்டு அழகாக விளக்கேத்தினர். கோவிலே ஜகஜோதியாக ஒளிமயமாக இருந்தது. அது மட்டும் இல்ல, அன்னியிலேந்து அவர் திருவாரூர் கோவில்ல தினமும் ஜலத்தை விட்டே விளக்கேத்தினர். இவரோட பக்திய கேள்விப்பட்ட சோழ மன்னன் தியாகராஜர் ஆலயத்து திருப்பணிகளுக்கு இவரையே தலைமை தாங்கி நடத்தி வரும்படி பொறுப்ப இவர்கிட்ட ஒப்படைச்சர். அதுலயும் சந்தோஷம் அடைந்த நமிநந்தி அடிகள் அந்த பொறுப்புகளையும் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட எந்த குற்றம் குறை இல்லாம நடத்தி வந்தார். இவரோட பக்திய பத்தி நிறைய பேர் ஆனந்தமாக பேசுவார். இவரோட வாழ்க்கையில இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு, பங்குனி உத்திர திருவிழா. இந்த திருவிழா அன்னைக்கு சிவபெருமான திருவேதி உலா அழைச்சுண்டு போவா. மணலூர் அப்படிங்கிற ஸ்தலம் வரைக்கும் உலா போயிட்டு அதுக்கப்புறமாகத்தான் சிவபெருமான் மறுபடியும் திருவாரூருக்கு திரும்புவர். ரொம்ப விசேஷமான திருவிழாங்கிறதுனால ஊர்ல இருக்கிறவா அத்தனை பேருமே இந்த திருவீதி உலால பங்கேற்பா. நமிநந்தி அடிகளும் சிவபெருமான் வீதி உலா எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அந்த கூட்டத்தோட இவரும் போய் பிரார்த்தனை பண்ணினர். வீதி உலா முடிஞ்சு நமிநந்தி அடிகள் அவரோட ஊருக்கு திரும்பி வந்தார். ஆத்துக்கு வந்தவர் உள்ள போகாம ஆத்தோட திண்ணையிலேயே உட்கார்ந்து அவரோட மனைவிய கூப்பிட்டர். மனைவியோ, உள்ள வாங்கோ, எதுக்கு திண்ணையில உட்கார்ந்துருக்கே அப்படின்னு கேட்க, இன்னைக்கு எம்பெருமான் மணலூர் வரை எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார், அவரோட நானும் சந்தோஷமாக போனேன், ஆனா ரொம்ப கூட்டமாக இருந்தது, கூட்டம் இருந்ததுனால எல்லார் மேலையும் அங்கங்க பட வேண்டி இருந்தது, அப்படிப்பட்டதுனால நான் உள்ள வர முடியாதே, முதல்ல என்னை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமாகத்தான் நான் உள்ள வர முடியும்னு மனைவியிட்ட சொல்ற. மனைவியும் ஜலத்தை எடுத்துண்டு வர ஆத்துக்கு பின்னாடி போறா. அந்த அம்மையார் உள்ள போற சமயத்துல நமிநந்தி அடிகளுக்கு ரொம்ப களைப்பாக இருந்ததுனால அவரோட கண்கள் தானாக மூடுறது. பாதி நித்ரையில இருக்கிற மாதிரி திண்ணையில அமர்ந்துருக்கர். அப்ப சிவபெருமான் அவர்கிட்ட, ஆரூரில் பிறந்த எல்லாருமே நம்மளோட கணங்கள் தான், அதுல வித்தியாசமே கிடையாது, இத மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறார். திடுக்கிட்டு கண் விழிச்ச நமிநந்தி அடிகள், அடடா, இப்படி தப்பான எண்ணத்தை நான் எண்ணிட்டேனே, இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு வழக்கப்படி ஆத்துக்குள்ள போய் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக சிவ பூஜைய பண்ணினர். சிவ பூஜை முடிச்சுதான் உணவருந்தினர். அடுத்த நாள் தன்னுடைய மனைவிய அழைச்சுண்டு திருவாரூருக்கு போன போது அதிசயமான ஒரு காட்சியை பார்த்தர். அங்க இருக்கிறவா அத்தனை பேருமே சிவஸ்வரூபமாகவே தெரிஞ்சது நமிநந்தி அடிகளாருக்கு. அத பார்த்து மெய்சிலிர்த்து வீதியில நடந்து வரவா ஒவ்வொருத்தரையும் சிவஸ்வரூபமாகவே பாவித்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி வணங்கினர். ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன பண்ணினர், க்ஷமா பிரார்த்தனை கேட்டர். நான் தப்பாக நினைச்சுட்டேன், என்னுடைய பிழைய மன்னிச்சுடுங்கோன்னு கேட்டர். இப்படி உருகி வேண்டி கடைசியில அன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்தர். தென்னமும் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் திருவாரூருக்கு வரத்துக்கு திருவாரூருக்கே குடி புகுந்துடலாமே அப்படின்னு மனைவியோட திருவாரூருக்கே வந்து தங்கி
நாள்தோறும் அங்க இருக்கிற பெருமானுக்கு பிடாது திருப்பணி பண்ணி அவரை தரிசனம் பண்ணி தியாகேஸ்வரோட திருப்பாதங்கள்ல முக்தி அடைஞ்சர். நமிநந்தி அடிகளை பத்தி சொல்லும் போதே எப்படி சொல்லுவா தெரியுமா? நீரால் விளக்கேற்றிய நமிநந்தி அப்படின்னு சொல்லுவா. பகவான் மேல உண்மையான பக்தி இருந்தா நடக்கவே நடக்காது, சாத்தியமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கூட எப்படி நடந்திருக்கு பார்த்தேளா? அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில நம்மெல்லாம் சந்திக்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.